இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதே மாதிரியான ஒரு வசனம் உபாகமம் 30:16 இருக்குது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா கர்த்தர் மேலே அன்பு கூறணும். அதுக்கப்புறம் அவருடைய வழிகள், கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள் இதெல்லாத்தையும் நம்ம கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு நம்ம வாசித்த வசனத்தில் பார்த்திங்கன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் மட்டும் போதும், நமக்கான எல்லா காரியங்களும் நன்மைக்காக மட்டும்தான் நமக்கு நடக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது மட்டும்தான். முழு மனசோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை நீங்கள் அன்பு கூறும்போது உங்களுக்கு எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும். சாத்தான் ரொம்ப கெட்டவன். அவன் செய்கிறது எல்லாமே தீமை தான். பார்க்குறதுக்கு நமக்கு அது நல்லது மாதிரி தெரிஞ்சாலும் முடிவில் அது பெரிய தீமையாகத்தான் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய இயேசப்பா தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரால் நன்மை மட்டும்தான் செய்ய முடியும். சில நேரங்களில் மருந்து மாதிரி அவர் செய்கிற விஷயங்கள் கசப்பாக இருக்கும், தீமை மாதிரி தெரியும். ஆனால் அது பெரிய நன்மையில் தான் முடியும். தேவன் மிக மிக நல்லவர். பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நாம் தேவையில்லாத விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுட்ருப்போம். முடிஞ்சு போனது, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நம்மளை சுற்றி சதி திட்டம் போடுறாங்களே, நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். வேதத்தில் எஸ்தர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே ஆமான் அப்படிங்கிறவன் பழி வாங்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அவனை ஆமான் வரும்போது அவன் வணங்கலை அப்படிங்கிறது தான் ஆமானுடைய குற்றச்சாட்டு. முருத்துக்காயை பொறுத்த வரைக்கும் தேவனுக்கு மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிறது அவனுடைய வைராக்கியம். இங்கே ஆமான் பெரிய சதி திட்டம் போட்டு யூதர்கள் அனைவரையும் கொல்றதுக்காக முடிவெடுக்கிறான். இதில் முருத்துக்காய் ஒரு முறை ராஜாவை காப்பாற்றியிருப்பாங்க. ராஜா கணம் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்வாருன்னு ஆமான்கிட்ட கேட்கும்போது ஆமான் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா தன்னை தான் ராஜா கணம் பண்ண போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் அந்த இடத்துல அத்தனை விஷயங்களும் முருத்துக்காய்க்கு செய்யப்பட்டது. அதே மாதிரி ஆமான் ஒரு தூக்கு மேடையை ரெடி பண்ணி அதில் முருத்துக்காயை போட்டுடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். ஆனால் அதே தூக்கு மேடையில் ஆமான் போடப்பட்டான், முருத்துக்காய் காப்பாற்றப்பட்டான். இங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எவ்வளவு சதி திட்டம் நடந்தாலும் அது எதுவுமே வாய்க்காமல் போயிடுச்சு. அதே தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்க போகுது. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு எதிராக எவ்வளவு பேர் விரோதமாக எழுந்தாலும் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனால அவங்க எடுக்கிற எந்த காரியமும் வாய்க்காமல் போகும். எல்லா சதி திட்டங்களும் ஒளிந்து போகும். இப்போமா, எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த ஆறுதலான வார்த்தைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அவங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நீங்கள் இன்றைக்கு நிறைவேற்றுறீங்க ஏசப்பா. உண்மை எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சாட்சியாக நிறுத்துறீங்கப்பா. அம்மேன், ஸ்தோத்திரமாப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மை அன்பு கூறும்போது எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குங்கிறத அப்பா வேத வசனத்தில் வாசிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகள் போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்றைக்கு நன்மைகளை செய்ய போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா.
இந்த பிள்ளைங்க முழு உள்ளத்தோடு உண்மை அன்பு செய்கிறாங்க இசப்பா. ஒவ்வொருத்தரும் இசப்பா பேர் பேராய் உண்மை அன்பு செய்கிறாங்க இசப்பா. இந்த பிள்ளைகளை நோக்கி நீங்கள் கண்ணோக்குங்க இசப்பா. அம்மேன் உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய மகத்துவம் இவங்களோடு இருக்கட்டும் இசப்பா. அம்மேன் எல்லா மேலான வல்லமையும் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் இசப்பா. ஆவியானவர் வழி நடத்தட்டும் இசப்பா. ஸ்தோத்திரம் இசப்பா. இருதயம் முழுவதும் உலகம் கொடுக்க முடியாத உம்முடைய சமாதானம் நிரம்பட்டும் இசப்பா. குடும்பத்துக்குள்ள அமைதியும் அப்பா, பிரச்சனை எதுவும் இல்லாதபடிக்கு சந்தோஷமும், அங்கே துள்ளி விளையாடும் பிள்ளைகளுக்கு எல்லா நலன்களும் ஆசீர்வாதங்களும் நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றியப்பா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நாட்களாக வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்கள் குணம் அளிக்கிறீங்க இயேசப்பா. சுகத்தை கொடுக்குறீங்க இயேசப்பா. நீங்கள் சுகம் அளிச்சிங்கன்னா அது 100%ப்பா பரிபூர்ண சுகம், நிரந்தர சுகத்தை கொடுக்குறீங்க இயேசப்பா. இது சரியாகவே ஆகாதுன்னு சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சொல்லியிருக்கலாம், எடுத்திருக்கிற ரிப்போர்ட்டில் வந்திருக்கலாம். ஆனால் பரம வைத்தியராக நீங்கள் உம்முடைய வார்த்தையை இறுதியானதுப்பா. இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சுகம் கிடைக்கிறமைக்காய் நன்றி இயேசப்பா. உம்முடைய சாட்சியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழும்பி பிரகாசிக்க செய்கிறீங்க இயேசப்பா. அதற்காக நன்றியப்பா. குடும்பத்துக்குள் பிரச்சனையோடு கணவன் மனைவி பிரிந்து அநேக பிள்ளைகள் இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்காங்க இயேசப்பா. அம்மேன் ஒவ்வொருத்தருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஈகோ இன்றைக்கு மாறணும் இயேசப்பா. அவங்க செய்த தீமைகளை தியானிக்கிறதுக்கு பதிலாக, அதையே யோசிக்கிறதுக்கு பதிலாக, அவங்கக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான திங்ஸ், நன்மைகளை யோசிக்கிறதுக்கான மனசை கொடுங்க இயேசப்பா. இதெல்லாம் எனக்கு நன்மை செய்தாங்களே, இன்றைக்கு நாம் பிரிஞ்சிட்டோமேன்னு யோசிக்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு உணர்த்துங்க இயேசப்பா. ராஜாக்களின் இருதயத்தை திருப்ப வல்லவராகிய நீங்கள் இன்றைக்கு பிரிந்து போன அத்தனை குடும்பங்களையும் ஒன்றாக சேருங்க இயேசப்பா. பெற்றோரை பிரிந்து போன பிள்ளைகள், மருமகள், மாமியார், அண்ணன், தங்கை, அம்மா, அப்பா, இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு அப்பா சோதனையிலும் வேதனையிலும் அள்ளக்கழிக்கப்பட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்காங்கப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் இயேசப்பா. நீங்கள் கொடுக்குற சமாதானம் அங்கே நிலவட்டும் இயேசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய சமாதானம் பெரிதாக கிடைக்கட்டும் இயேசப்பா. அங்கே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இப்பொழுது சரியாகிறமைக்காய் நன்றி இயேசப்பா. அந்த பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திரேன் இயேசப்பா. உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் இயேசப்பா. அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அத்தனையும் இப்பொழுது மாறணும். எவ்வளவு பெரிய வருத்தம் எத்தனை வருஷமாக இருந்தாலும் இன்றைக்கு அவங்க மேலே இனம் பிரியாத ஒரு அன்பு வரணும் இயேசப்பா. விட்டு கொடுக்குற தன்மை வரணும் இயேசப்பா. அவங்கள குறித்து நல்ல விஷயங்களை இவங்க ஞாபகத்துக்கு வரணும் இயேசப்பா. அம்மேன் ஸ்தோத்திரம் இயேசப்பா. அவங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து அவங்களுக்கு மேலே இருக்கிற வருத்தம் மாறணும் இயேசப்பா. அவங்க செய்த தவறுகள், துரோகங்கள் மன்னிக்கப்படணும் இயேசப்பா. அப்பொழுது இந்த பிள்ளைகளின் பாவங்களையும் துரோகங்களையும் நீங்கள் மன்னிப்பீங்க இயேசப்பா. அம்மேன் ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. இந்த இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய மந்திரம், சைவனை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.